வணக்கம் நான் முரளி நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் டூ தௌசண்ட் எயிட்டினோட மேக்ஸ் கொஷின் பார்த்துக்கோம் ஸோ செகண்ட் ஆகஸ்ட் ஸ்விஃப்ட்டு த்ரீ கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃபஸ்ட் கொஷின் அண்ட் ஆர்டிகில் இஸ் சோல்டு ஃபார் டூ ஜீரோ செவன் ஜீரோ அட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இஃப் ஆர்டிக்கிள் இஸ் sold for 1890, what will be the gain or loss percentage? okay 100 பர்சன்டேஜ் ஓகே ஹண்ட்ரட் தான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒன் ஒன் இருக்கும் ஸோ அந்த ஒன் ஒன் ஃபைவ் தான் டூ ஜீரோ செவன் ஜீரோ வந்தால் அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் ஸோ ட்வெண்ட்டி த்ரீ டபுள் அடித்தா ஃபைவ் நைன்ட்டி ஸோ எயிட்டீன் காஸ்ட் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் இப்போ வந்து அவங்க ஒரு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அப்போ ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்குறோம் ஸோ ஹண்ட்ரட் தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னா செல்லிங் ப்ரைஸ் சாரி ப்ராஃபிட் பர்சன்டேஜா ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க நைன் ஜீரோ ஸோ அதை கேன்சல் பண்ணால் எயிட்டின் டபிள் அடிச்சா ஒன் நாட் ஃபைவ் ஓகே ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருக்குது ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபைவ் பெர்சன்டேஜ் கெயின் நெக்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் வென் இன்க்ரீஸ்ட் பை ஃபைவ் இஸ் டிவிசிபிள் பை டுவெல் எயிட் தேர்ட்டீன் ஸோ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சா டுவெல் எப்படி கண்டுபிடிக்கலாம் தேர்ட்டி ஸோ த்ரீ டேபிள் ஃபோர் சிக்ஸ் டென் டூ டூ த்ரீ ஃபைவ் ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் நமக்கு எல்சிஎம் வந்து ஒன் எயிட்டி வருது ஸோ இதுதான் லீஸ்ட் காமன் ஃபேக்டர் மல்டிபிள் லீஸ்ட் காமன் மல்டிபிள் இப்போ இங்கே என்ன சொல்லிக்காங்கன்னா வாட் இஸ் த ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் ஒன் இன்க்ரீஸ்டு பை ஃபைவ் ஸோ ஒரு ஃபைவ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இந்த நம்பரில் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒரு ஃபைவ் அப்படின்ற நம்பரை நம்ம இதில் மைனஸ் பண்ணோம் ஸோ ஆன்சர் இஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் கொஷின் ஸோ அடுத்த கொஷின் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் ஸோ இதை சால்வ் பண்ணுவோம் ஸோ அந்த ஆஃப்ன்றது இன்டூ ஆயிரும் இன்டூ ஆச்சுன்னா டூ டூ த்ரீ ஸோ த்ரீ பை டூனு வரும் ப்ளஸ் ஒன் பை டூன் இருக்குது ஸோ இது மல்டிப்ளை டிவைடில் இருக்குது அதை மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் பை ஃபைவ்னு சேஞ்ச் ஆகும் ஸோ டூ 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 அடித்தா ப்ளஸ் டூ பை ஃபைவ்னு வரும் ஸோ மேலே இருக்க பாட்டு முடிஞ்சு கீழே இருக்க பாட்டை முடிப்பார்த்து ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கதை முடிக்கணும் ஸோ இந்த ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீன்றது ஃபோர் பை த்ரீ ஆகும் ஸோ ஃபோர் ஃபோர் கேன்சல் அப்போ ஒன் பை த்ரீன் இருக்கும் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீன் இருக்கும் இந்த மைனஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ கேன்சல் ஆகிரும் ஸோ கீழே ஒன்று தான் இருக்கும் இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபோர் டேடோ பை டென் ஸோ நைன்டீன் பை டென்னு தான் நமக்கு ஆன்சர் ஸோ இதோடய வேல்யூ வந்து நைன்டீன் பை டென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ அடுத்த கொஷின் வந்து டிஐ கொஷின் ஸோ ஒரு பார்க்ராஃப் கொடுத்துறாங்க இதில் வந்து டென் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் சம்திங் மார்க் வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாத்தோடய ஆவரேஜ் மார்க் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து நம்பர் இருக்குது இதை நம்ம எப்படி சீக்கிரம் ப்ளஸ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட் இருக்கா ஸோ இதை பேஸ் வேல்யூ வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ சாரி ப்ளஸ் பண்ணுவோம் ஹண்ட்ரட் இருக்கா ஸோ எத்தனை நைன் நோட் நைன்ட்டி நைன்ட்டி இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் இன்டூ நைன் வந்து சாரி ஃபோர் இருக்கா ஃபைவ் இருக்குது ஃபைவ் நைன்ட்டி இருக்குது ஸோ ஃபோர் ஃபிஃப்டி வரும் அடுத்து வந்து ஃபோர் எயிட்டி இருக்குது ஸோ அப்போ ஃபோர் இன்டூ எயிட் த்ரீ டுவெண்ட்டி அடுத்து வந்து யூனிட் டிஜிட் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள் டூ ப்ளஸ் எயிட் டென் டென் ப்ளஸ் லெவன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் ப்ளஸ் லெவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஃபோர் நைன் ஒன் நைன் ஸோ டோட்டலாக வந்து டென் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நைன் ஒன் நைன் பை டென் ஸோ தவரேஜ் ஆஃப் மா மார்க் அப்டேன் பை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் நைன்டி ஒன் பாயிண்ட் நைன் ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து ஏ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மோர் தென் பி விச் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லெஸ் தென் சி வாட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் ஏ அண்ட் சி ஓகே இப்போ ஏ பி சின் இருக்கு சி நான் சி நான் வந்து ஹண்ட்ரட்னு அப்போ பி வந்து செவன்ட்டி ஃபைவ்னு வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லெஸ் பண்ணிட்டேன் ஏ இஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மோர் த டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா ஒன் பை ஃபைவ் ஸோ ஒன் பை ஃபைவ் வந்து செவன்ட்டி ஃபைவ்ல மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரக்கூடியது ஃபிஃப்டின் ஸோ செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் ஆட் பண்ணால் நமக்கு நைன்ட்டி கிடைக்கும் இப்போ ஏவுக்கும் சிவுக்கும் இருக்க ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ஏஎஸ் ஈக்குவல் டு ஏ வந்து நைன்ட்டி டிவைடட் பை சி போட்டால் நைன்ட்டி பை ஹண்ட்ரட் ஸோ பாயிண்ட் நைன் சி வரும் ஸோ ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஸோ அடுத்து சிக்ஸ்த்து கொஷின் மிக்சர் நலிகேஷன் அ மிக்சர் ஹேஸ் மில்க் அண்ட் வாட்டர் இந்த த ரேஷ்யோ பை வால்யூம் ஆஃப் எயிட் இஸ் டூ த்ரீ இஃப் த்ரீ லிட்டர் ஆஃப் த வாட்டர் இஸ் ஆடட் டு இட் தென் நியூ ரேஷோ ஆஃப் த வாட்டர் அண்ட் மில்க் பிகம் டூ இஸ் டூ ஒன் வாட் ஆர் த குவான்டிட்டீஸ் ஆஃப் த மில்க் ரெஸ்பெக்டிவ்லி இன் அ மிக்சர் இனிஷியலி ஸோ இதை வந்து எப்படி பேசிக்காக பண்ணலான்னா எயிட் எக்ஸ் த்ரீ எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த வாட்டர் இது வந்து மில்க்கு எயிட் எக்ஸ் மில்கு த்ரீ எக்ஸ் வாட்டர் ஸோ அந்த வாட்டரில் ஒரு த்ரீ லிட்டர் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க அப்போனா அவங்களோட மில்க் வாட்டர் ரேஷ்யூ டூ பை ஒன்றுன்னு சேஞ்ச் ஆகிரும் ஸோ இதை நான் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஸோ சிக்ஸ் எக்ஸ் எக்ஸுங்கிட்டு வந்தால் டூ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போ எக்ஸோட வேல்யூ த்ரீன்னு நமக்கு கிடச்சிரும் ஸோ அப்போ த்ரீ வந்து எயிட் இஸ் டூ த்ரீயில் மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் டூ நைன் வரும் ஸோ ஆப்ஷன் ஒன் ஸோ இதை எப்படி நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணி போகலாம் அப்படின்னா இங்கே த்ரீ லிட்டர்ஸை ஆட் பண்ண சொல்கிறாங்களா த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஸோ அப்போ நைன் லிட்டர்ஸ் டுவெல் லிட்டர்ஸ் ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் இருக்கா ஸோ இந்த இது வந்து நமக்கு வந்து எயிட்டிஸ் டூ த்ரீ ரேஷியூவில் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் வராது ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம வச்சு ட்ரை பண்ண முடியும் ஸோ நைனை வந்து த்ரீ நைன் லிட்டர்ஸை த்ரீ லிட்டர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு டுவெல் இதில் வந்து ஃபிஃப்டீன் ஸோ இதில் வந்து எயிட்டீன் இதில் எதில் வந்து எயிட்டிஸ் டூ த்ரீ ரேஷியோ வருதுன்னு பார்த்தா நமக்கு முடிஞ்சிடும் ஸோ இதை வந்து நம்ம பேப்பர் பென் இல்லாமல் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட் கொஷின் போவோம் செவன்த் கொஷின் வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு செவன் ப்ரைம் நம்பர் ஸோ கரெக்ட் டு த டூ டெசிமல் பிளேசஸ் ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்டுபிடிச்சா போதும் ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு செவன் நம்பர்ஸ் டூ த்ரீ ஃபைவ் செவன் நயன் லெவன் 13, செவன்டீன் செவன் அம்மா வந்துருச்சா கூட போயிருச்சா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சாரி நைன் வராது ஸோ டூ இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி டோட்டலாக செவனில் டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும் ஸோ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டென் டென் ப்ளஸ் செவன் செவன்டீன் செவன்டீன் ப்ளஸ் செவன்டீன் ப்ளஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் டிவைட் பை செவன் ஸோ எயிட் எஸ் டூ எயிட் பாயிண்ட் டூ ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் சாரி தேர்ட்டி ஃபைவ் நைன் ஸோ எயிட்டில் வந்து டூ எயிட் பாயிண்ட் டூ வந்துருச்சு ஸோ ஆப்ஷன் ஃபோர் மட்டுந்தான் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் போவோம் ஓகே அடுத்து வந்து எயித்து கொஷின் அண்ட் ஆர்டிக்கல் இஸ் சோல்டு ஃபார் எயிட் டென் அட் அ லாஸ் ஆஃப் டென் பர்சன்டேஜ் வாட் சுட் பி த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டொண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ அது நம்ம டைரெக்டாக காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட்னு எடுத்துக்கோங்க ஹண்ட்ரடில் டென் பர்சன்டேஜ் போச்சுன்னா நைன்ட்டி பர்ஸ் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அப்போ அந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் எயிட் ஒன் ஜீரோ ஸோ செல்லிங் ப்ரைஸில் வந்து எவ்வளோ லாஸ் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ ஹண்ட்ரடில் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் போச்சுன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இப்படி போட்டிங்கன்னா நமக்கு டேரக்டாக செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் நைன் நைன் எயிட்டீன் டூ எயிட்டீன் இன்டூ நைன் வந்து செவன் டுவெண்ட்டி ஸோ செல்லிங் ப்ரைஸ் செவன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் கொஷின் போவோம் அடுத்த கொஷின் வந்து த சைட் ஆஃப் த க்யூப் இஸ் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் வாட் இஸ் த பேஸ் ஏரியா ஆஃப் அ க்யூப் ஆய்ட் ஹூஸ் வால்யூம் இஸ் ஒன் செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் க்யூப் லெஸ் தென் தட் ஆஃப் த க்யூப் அண்ட் ஹூஸ் ஹைட் இஸ் தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் ஸோ இங்கே வந்து க்யூப் அப்புறம் கியூபாய்டை பற்றி பேசுகிறாங்க ஸோ க்யூபோட ச வால்யூம் ஃபார்மில் வந்து ஏவை அப்படி க்யூ பண்ணணும் க்யூபாய்டுக்கு வந்து எல்இன் டூ பி இன்டூ ஹச் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ் ஏரியா ஆஃப் ஆஃப் த க்யூபாய்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதாவது லென்த் இன்டூ பிரு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வந்து க்யூபோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் ஸோ யோ கியூப் ஃபிஃப்டி கியூப் சீக்வல் டூ த்ரீ த்ரீ செவன் ஃபைவ் தான் க்யூபோட வால்யூம் ஸோ அப்போ அந்த கியூபாய்டோட வால்யூம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் க்யூப் வந்து கம்மி நமக்கு க்யூபாய்டோட வால்யூம் கிடச்சிரும் ஒன் செவன்ட்டி ஃபைவை கம்மி பண்ணால் த்ரீ டூ இதுதான் L into பி இன் டூ ஹச்சு ஸோ வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு நமக்கு இங்கே ஹைட்டோட வேல்யூ கொடுத்துடுறாங்க ஸோ ஹைட்டோட வேல்யூ வந்து த்ரீ இன்டூ டூ எல்இன் டூ பி ஈக்வல் டூ த்ரீ டூ ஜீரோ ஜீரோ ஸோ அப்போ எல்இன் டு பி வந்து நமக்கு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிரும் ஸோ இதான் பேஸ் ஏரியா ஆஃப் த தியூபாய்டு ஆப்ஷன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அன் ஆர்டிகல் இஸ் சோல்டு ஃபார் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஆஃப்டர் டூ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இதை நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் ஒரு ஃபார்ம்லாம் சொல்லிருப்போம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஸ்கவுண்ட்னால மைனஸ் எக்ஸ் ஒயிட் பை ஹண்ட்ரட்னு வரும் ஸோ எந்த ஃபார்ம்லாலேயும் போடலாம் பட் இதில் கொஞ்சம் பாயிண்ட்லாம் வரும் அதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் இருக்குது ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸில் தான் நம்ம டிஸ்கவுண்ட்டை கொடுப்போமா ஸோ ஹண்ட்ரட் மார்க்கெட் ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மி பண்ணால் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம் கம்மி பண்ணால் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடைக்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ் இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் செவன்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஸோ த்ரீ டபுள் அடித்தா டூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஸோ செவன்டீன் டபுளில் அடித்தா ஒன் ஓகே இங்கிட்ட ஒன் ஃபிஃப்டி கிடச்சிச்சு இந்த ட்வெண்ட்டியும் ஃபோரையும் அங்கிட்ட போய் மல்டிப்ளை பண்ணால் ஸோ டொண்ட்டி இன்ட்டு ஃபோர் வந்து எயிட்டி ஸோ நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஷின் போவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் லெவன்த் கொஷின் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ கியூபாய்டு இஸ் த்ரீ ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஃப் த லென்த் அண்ட் பிரத் ஆஃப் த கியூபாய்டு ஆர் டென் சென்டிமீட்டர் அண்ட் எயிட்டீன் எயிட் சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் சிக் தட் கேன் பி ஃபிட்டட் இன்சைட் கியூபாய்டு ஸோ இப்போ எனக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு கியூபாய்டு இருக்குது ஸோ இந்த க்யூப் ஆயிரில் ஒரு லாங்கஸ்ட்டு ஸ்டிக்கை வச்சா ஸோ அந்த ரெட் கலரில் அடிச்சிருக்கேன்னா இதான் ஒரு லாங்கஸ்ட்டு ஸ்டிக் ஸோ அதோட லென்த் என்னென்னு கேட்குறாங்க எங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த்து வந்து டென் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க பிரெத்து வந்து எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும் ஓகே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க கே வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ வந்து டூ ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் ஈக்குவல் டு த்ரீ ஃபார்ட்டி ஸோ நமக்கு எல்பியோட வேல்யூ தெரியும் ஸோ டென் இன்டூ எயிட் வந்து எயிட்டி ப்ளஸ் பி இன்டூ ஹச் பிரத்தோட வேல்யூ வந்து எயிட் எயிட் இன்டூ ஹச் ப்ளஸ் டென் இன்டூ ஹச் ஸோ இந்த டூவால் த்ரீ ஃபார்ட்டி அடித்தா ஒன் செவன்ட்டி வரும் ஸோ இந்த எயிட்டி எந்த பக்கம் ஒன் செவன்ட்டியில் மைனஸ் பண்ணால் நைன்டின்னு வரும் ஸோ எயிட் ஹெச் ப்ளஸ் டென் எக்ஸ் வந்து எயிட்டீன் ஹச்சு ஸோ ஹச்சோட வேல்யூ வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ இப்போ லாங்கஸ்ட் ஸ்டிக் அப்புடின்னா டயக்னல்னு அர்த்தம் ஸோ அந்த டயக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா வந்து ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ லென்த்து பிரத்து ஹைட்டு மூணையும் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி ரூட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும் ஸோ எல் ஸ்கொயர் டென் ஸ்கொயர் வந்து ஹண்ட்ரட் ஹைட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னு கண் ஃபைனு கண்டுச்சோமா ஸோ ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ர பிரெத்து வந்து எயிட் ஸோ எயிட் ஸ்கொயர் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இது எல்லாத்தையும் ரூட் பண்ணால் ஸோ இதை ஆட் பண்ணால் எயிட்டி நைன் ஒன் எயிட்டி நைன் ரூட்டுன்னு வரும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு நைனோட மல்டிபிள் ஸோ டுவெண்ட்டி ஒன்னாக நம்ம அப்படியே தான் ரூட் எடுக்க முடியும் ஸோ த்ரீ ரூட் எடுத்தால் சாரி நைன் ரூட் எடுத்தால் த்ரீ த்ரீ ரூட் டுவெண்ட்டி ஒன் தான் அந்த லாங்கஸ்ட் ஸ்டிக்கோட லென்த்து நெக்ஸ்ட் கொஷின் போகும் அடுத்த கொஷின் வந்து டுவெல்த் கொஷின் அ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் த்ரீ டைம்ஸ் இன் டென் இயர்ஸ் அட் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்வலி இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் இட் பிகம் எயிட்டி ஒன் டைம்ஸ் ஓகே த்ரீ டைம்ஸ் ஆச்சுன்னா அது வந்து ஆக டென் இயர்ஸ் ஆகுமா அடுத்து வந்து எயிட்டி ஒன் டைம்ஸ் ஆச்சுன்னா எவ்வளோ இயர்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க ஸோ எயிட்டி ஒன்னால் த்ரீ பவர் ஃபோர் ஸோ வந்து இங்கே பவர் இருக்கா இந்த பவரையும் இதுக்கு முன்னாடி த்ரீ டைம்ஸ் ஆன டென் இயர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் கட் ஸோ இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதை பேசிக்காக எப்படி பண்ணலாம்னா நமக்கு அமௌண்ட் ஃபார்முலா தெரியுமில்ல ஸோ பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் டென் இயர்ஸில் வந்து இது வந்து த்ரீ டைம்ஸ் ஆகுதான் ஸோ இது வந்து அமௌண்ட் ஆகுறது த்ரீ டைம்ஸ் ஸோ அப்போ அதே மாதிரி எயிட்டி ஒன் டைம்ஸ் ஆச்சுன்னா ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் எண் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது ஸோ அந்த எயிட்டி ஒன்றதை த்ரீ பவர் ஃபோர்னு எழுதிக்கலாமா ஸோ இந்த பிபி கேன்சல் ஆகிரும் நமக்கு த்ரீயோட வேல்யூ தெரியும் ஒன் ப்ளஸ் ஆர் பை பவர் டென் ஸோ அப்போ இங்க ஒரு டென் இருக்கும் ஸோ இங்கே ஒரு ஃபோர் இருக்கா ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் இயர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும் தேர்டிந்து கொஷின் த ரேஷியோ ஆஃப் த மந்த்லி இன்கம் ஆஃப் ராம் ரெஹ் ஃபோர் இஸ் டூ த்ரீ

ஸோ ராகுல் சாரி ராம் ரஹீம் அவங்களோட ரேஷ்யூ வந்து ஃபோர் இஸ் டூ த்ரீ இன்கம் ரேஷியோ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷ்யூ வந்து த்ரீ இஸ் டூ டூவா ஸோ போன சமயம் வந்து ரேஷியோ வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது இங்கே டூ இருந்துச்சு அங்கே ஒன்று இருந்துச்சு ஸோ அங்கே வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ ரெண்டு பக்கமே டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் பார்ட்டு தான் இருக்குது ஸோ இந்த ஒன் பார்ட்டு தான் ஃபைவ் தௌசண்ட் அப்போ அவங்களோட இன்கமோட என்னது ஃபோர் பார்ட்

ரெண்டு ஸ்பீடையும் அதாவது ஸ்டில் வாட்டர் ஸ்பீடையும் ஸ்டீமோட ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணுவோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஜீக்வோ டு தேர்ட்டி கிலோமீட்டர் டிவைடட் பை த்ரீ போட்டால் நமக்கு ஸ்பீடோட வேல்யூ கிடச்சிரும் ஸோ டுவெண்ட்டி அடுத்து வந்து அப் ஸ்ட்ரீம் ஸோ அப் ஸ்ட்ரீம் வந்து ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம் ஸோ நைன்டி டிவைடட் பை ஃபைவ் வந்து எயிட்டீன் நமக்கு அப்போ ஸ்டில் வாட்டரோட வேல்யூ கிடச்சிரும் தேர்ட்டி எயிட் ஸோ எக்ஸோட வேல்யூ நைன்ட்டீன் ஸோ எக்ஸோட வேல்யூ நைன்டின்னா ஒய்யோட வேல்யூ ஒன்னாக இருக்கும் அப்போ ஆன்சர் வந்து நைன்டீன் இஸ் டூ ஒன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போ அடுத்த ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நைன் இயர்ஸ் ஆன் அ பிரின்ஸிபல் இஸ் த்ரீ பை ஃபைவ் ஆஃப் த பிரின்சிபல் வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து த்ரீ பை ஃபைவ் பிரின்சிபலாக இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரியாது நைன் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ ப்ரின்ஸிபலாக தான் என் ஆஃப் என் வந்து நைன் இயர்ஸ் ஸோ ஆறு தான் கண்டுபிடிக்கணும் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ பிபி கேன்சல் த்ரீ இன்டூ த்ரீ வந்து நைனு ஸோ ஃபைவ் இன்டூ டுவெண்ட்டி வந்து ஹண்ட்ரடு ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் ஸோ இதை வந்து மிக்சர் ஃபிராக்ஷனை பார்த்தோன்னா சிக்ஸ் டூ பை த்ரீ பர்சன்டேஜ் ஆப்ஷன் த்ரீ நெக்ஸ்ட் கொஷின் போவோம் சிக்ஸ்டீன்த் கொஷின் டைமண்ட் ஒர்க் கொஷின் ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் அலோன் இன் எயிட் டேஸ் பி கேன் டூ த சேம் ஒர்க் அலோன் இன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இஃப் தே ஒர்க் டுகெதர் ஃபார் த்ரீ டேஸ் ஹவு மச் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் ஓகே ஏ வந்து எயிட் டேஸ் வேலை பார்க்குமா பி வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் வேலை பார்க்குவோம் ஸோ டோட்டல் ஒர்க் வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க்கு கிடச்சிடும் ஸோ அப்போ இதோட எஃபிஷியன்சி வந்து டுவெண்ட்டி ஒன்னாக இருக்கும் பியோட எஃபிஷியன்சி எயிட்டாக இருக்கும் ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிடுச்சு இங்கே வந்து எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு நம்ம கேட்குறாங்க ஸோ ஒர்க்கை நம்ம எப்பயுமே கீழே தான் போடுவோம் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஓகே இவங்க வந்து மூணு நாள் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க ஸோ டோட்டலாக அவங்க ஒரு நாளுக்கு வேலை பார்த்தா டுவெண்ட்டி நைன் ஒர்க் பார்ப்பாங்க அப்போ டுவெண்ட்டி நைன் இன்டூ த்ரீ மூணு நாள் வேலை பார்த்தா எவ்வளோ ஒர்க் முடிச்சுருப்பாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ த்ரீ டிவைட் பை ஒன் சிக்ஸ்டி எயிட் போட்டால் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ டுவெண்ட்டி நைன் பை ஃபிஃப்டி சிக்ஸ் தான் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒர்க்கு தான் முடிச்சிருப்பாங்க ஸோ ஆப்ஷன் ஃபோர் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஸோ அடுத்து வந்து செவன்டீன்த் கொஷின் சிம்ப்ளிஃபிகேஷன் கொஷின் ஸோ இந்த டிவிஷ் த்ரீ பை செவன் டிவிஸ் டிவிஷன் வந்து மல்டிஃப்ளிகேஷன் பார்த்தோன்னா த்ரீ பை செவன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் பை நைன் வரும் ஸோ இது அடித்தா த்ரீ த்ரீ கேன்சர் ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் ஸோ ஆன்சர் வந்து இந்த பார்ட்டை வந்து நம்ம சிம்பிளிஃபைனால் நமக்கு ஒன் வருது ஸோ அதே மாதிரி ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர் பை த்ரீ ப்ளஸ் ஹாஃபில் இருக்குது ஸோ இதை வந்து நான் மல்டிப்ளிகேஷன்லாம் மாற்றிக்கிறேன் ஸோ அந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோன்னா மல்டிப்ளை நைன் பை ஃபைவ்னு சேஞ்ச் ஆகும் ஸோ இதை அப்படியே நான் டிவைட் பண்ணுறேன் சிக்ஸு சிக்ஸ் இன்டூ த்ரீ எயிட்டீன் ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் டூ த்ரீ ஸோ ப்ளஸ் த்ரீ வரும் ஸோ டூ ஒன் ப்ளஸ் டூ வந்து த்ரீ அப்போ இந்த இது ரெண்டும் கேன்சல் ஆகாது சிக்ஸ் மைனஸ் ஃபோர் பை த்ரீனு வரும் சிக்ஸ் இன்டூ த்ரீ எயிட்டீன் எயிட்டின் மைனஸ் ஃபோர் ஃபோர்டீன் ஃபோர்டீன் பை த்ரீ தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் அடுத்து வந்து எயிட்டீன்த் கொஸ்டின் வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் சிக்ஸ் நேச்சுரல் நம்பர் விச் ஆர் மல்டிப்ளைஸ் ஆஃப் த்ரீ ஸோ நேச்சுரல் நம்பர்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஆகும்ல ஸோ த்ரீயோட மல்டிப்ளைஸ் கேட்குறாங்க அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் டுவெல் ஃபிஃப்டீன் எயிட்டீன் ஸோ அதை பண்ணி பண்ணி சிக்ஸோவில் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் 9 18 18 எயிட்டீன் ப்ளஸ் டுவெல் தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ டிவைட் பை சிக்ஸ் ஒன் நாட் ஃபைவ் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் இப்போ நைன்டீன்த் கொஷின் அ ட்ரெயின் க்ராஸ் அ சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் இன்ன

அடுத்து வந்து இட் கிராஸஸ் அனதர் நைன் ஹண்ட்ரட் மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் ஸோ இன்னொரு பிளாட்ஃபார்ம் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் டி டிவைட் பை சிக்ஸ்டி ஸோ இது ஒரு ஸ்பீட் ரெண்டுமே ஸ்பீட் ஈக்குவலாக தான் இருக்கும் ஒரு ட்ரெயின் தானே கிடக்குது ஸோ ரெண்டு ஸ்பீடே நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ஸோ ஈக்குவல் பண்ணால் சிக்ஸ்டி ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஸோ இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போனா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் சிக்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஃபைவ் டின்னு இருக்கும் ஸோ டி இங்கிட்டு வந்தால் சிக்ஸ் டி மைனஸ் ஃபைவ் டி வந்து வெறும் டியாக இருக்கும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் ஓகே நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் லென்த்தோட சாரி ட்ரெயினோட லென்த்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் ஸோ இது ரெண்டில் நான் ஏதோ ஒன்றில் நான் டியோட வேல்யூ சப்ஷிட் பண்ணால் எனக்கு வேல்யூ கிடச்சிரும் நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டியில் சப்ஷிட் பண்ணுறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன் தௌசண்ட் வந்து சாரி நைன் ஹண்ட்ரட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபிஃப்டி செகண்ட்ஸ் இது வந்து மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது நம்ம கிலோமீட்டர் பெர் ஹார்க்கு மாற்றணும் ஸோ எயிட்டீன் பை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ சிக்ஸ் இன்டூ எயிட்டீன் வந்து ஒன் நாட் எயிட் கிலோமீட்டர் பெர் ஹார் தான் ஸ்பீடு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் வந்து டிஐ பால் ஏற்கனவே நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சோமா ஸோ அதே தான் என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் மார்க் அப்டேன் பை எஸ் த்ரீ அண்ட் எஸ் ஃபை இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் த மார்க் அப்டேன் பை எஸ் நைன் ஓகே இப்போ எஸ் த்ரீ எஸ் ஃபைவோட வேல்யூ என்ன எஸ் த்ரீ எயிட்டி செவன் எஸ் ஃபைவோட வேல்யூ வந்து நைன்ட்டி நைன் யா சிக்ஸ்டீன் ஒன் எயிட்டி சிக்ஸ் ஒன் எயிட்டி சிக்ஸை நம்ம ஆவரேஜ் எடுத்தால் நைன்ட்டி த்ரீ ஓகே இதோட ஆவரேஜ் வந்து நைன்டி த்ரீ ஸோ மார்க் அப்டேன் பை எஸ் நைன் எவ்வளோன்னு பார்த்தா ஹண்ட்ரட் ஸோ இதோட இது எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க செவன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் க்யூ டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கொஷின் த ஹைட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் இஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸ் இஸ் டுவெல் சென்டிமீட்டர் வாட் இஸ் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனோட ஃபார்ம்லான பை ஆர் ஒரு கோன்னா வரைஞ்சிக்கிறேன் இது ஹைட்டு இது ரேடியஸ் ஸோ ரேடியஸ் வந்து டுவெல்லு ஹைட் வந்து ஃபைவ் ஸோ இந்த பார்ட் வந்து ஒரு ரைட் ஆங்கிள்ங்களா ஸோ இது ஒரு ட்ரிப்புள் ஃபைவ் டுவெல் தேர்ட்டீன் ஸோ நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் கிடச்சிருச்சு அதாவது எல்லோட வேல்யூ கிடச்சிருச்சு ஸோ நம்ம டேரக்டாக போட்டுடலாம் ஃபைவ் இன்டூ ஆரோடய வேல்யூ டுவெல் டுவெல் இன் டூ லென்த்தோட வேல்யூ

நைன்டி ஒன் பாயிண்ட் நைன் வந்து கீழே வரும் எவ்வளோ கூட இருக்குன்னா செவன் பாயிண்ட் ஒன் யா செவன் பாயிண்ட் ஒன் வந்து கூட இருக்குது இன்டூ ஹண்ட்ரட் போட்டோம்னா நமக்கு வந்து அரௌண்ட் செவன் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் கிட்ட வரும் ஸோ அதான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் டுவெண்ட்டி தேர்ட் கொஷின் கொஸ்டின் பி கேன் ஃபில்லர் டேங்க் அலோன் இன் செவன் ஹார்ஸ் பைப் க்யூ

क्रास् पड़ोना फोर लवन बै ट्वेंटी सो अब फोर हार्स तटी थ्री मिनिट्स वो नेक्स्ट क्वेश्चन पोल ट्वेंटी फोर्त कोशिन् फार थ्री नंबर द रेसियो आफ द फर्स्ट एंड सेकंड इज टू इज टू थ्री अंड सेकंड अंड थर्ड इज फोर इज टू फाइव इफ द सम आफ द थ्री नंबर इज वन फार्टी वाट इज द த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு நம்பரோட செகண்ட் நம்பரோட ரேஷோ வந்து டூ இஸ் டூ த்ரீ அடுத்து செகண்ட் தேர்டோட வந்து ஃபோர் இஸ் டூ ஃபைவ் ஸோ அப்படி கொடுத்துட்டா நம்ம இதே இதையும் மல்டிப்ளை பண்ணோம் எயிட் ஆகும் ஸோ த்ரீ இன்டூ ஃபோர் மல்டிப்ளை பண்ணுவோம் டுவெல் அடுத்து த்ரீ இன்டூ ஃபிஃப்டீன் டூ ஃபிஃப்டீன் ஸோ மூணு நம்பரோட அடிஷன் வந்து டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இந்த தேர்ட்டி ஃபைவ் தான் ஒன் ஃபார்ட்டினா நமக்கு செகண்ட் நம்பரோட வேல்யூ கேட்குறாங்க ஸோ டுவெல் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ இன்டூ ஃபோர் தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் தான் ஒன் ஃபார்ட்டி ஸோ டுவெல் இன்ட்டு ஃபோர் வந்து ஃபார்ட்டி எயிட் தான் நமக்கு செகண்ட் நம்பரோட வேல்யூ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் வாட் இஸ் த மீடியம் ஆஃப் சிக்ஸ் நைன் தேர்ட்டி எயிட் த்ரீ டூ ஃபைவ் செவன் லெவன் ஸோ மீடியன்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் ஸோ டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் லெவன் தேர்ட்டீன் ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது நம்பர் இருக்குது ஸோ இதில் நடுவில் எந்த நம்பர் இருக்கோ அதுதான் மீடியன் ஸோ ஒம்பது நம்பர்னால் அது ஈவன் நம்பர் கிடையாது ஸோ ஆட் நம்பர் தான் ஸோ நடுவில் இருக்க நம்பர் செவன் ஸோ மீடியன் வந்து செவன் தான் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஷினுக்கு ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு செட்டு டூவோட டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் கருத்தை கமெண்ட்டை சொல்லுங்கள் எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ நல்லது நடக்கும்